வணக்கம். இன்னைக்கு 14 ஜூலை 2021 டைம் வந்து கரெக்டாக 9:20 ஆகுது. இன்னைக்கு வந்து நம்ம எப்பயும் பண்ணுற மாதிரி ரெண்டு விதமான ஸ்ட்ராட்டஜியில் பண்ண போகிறோம். ஒன்று ஃபுல்லி ஆட்டோமேட்டிக், இன்னொன்று செமி ஆட்டோமேட்டிக். ஃபுல்லி ஆட்டோமேட்டிக்கில் நாம் டிமாண்ட் அண்ட் சப்ளை டூல் யூஸ் பண்ணி பண்ண போகிறோம். இதில் பார்த்தீங்கன்னா 35,800 கிட்ட வந்ததுன்னா நமக்கு மார்க்கெட் செல் ரேஞ்ச் திரும்புது, 35,300 வந்ததுன்னா பை ரேஞ்ச் திரும்புது. ஸோ 35,800 வரும்பொழுது நம்ம இந்த சிஸ்டத்தில் செல் அடிக்காது, ஏன்னா இது ரெண்டுமே கால் அண்ட் புட் ரெண்டுமே பை மட்டும் பண்ணக்கூடிய ஸ்ட்ராட்டஜி. ஸோ அதனால் இந்த செல் ரேஞ்ச் வரும்போது 35,800 புட் ஆப்ஷன் பை ஆகும். அதாவது வந்து தொட்டாலோ இல்லை இந்த லைனை வந்து கிராஸ் பண்ணாலோ கிடையாது, மேலே போயிட்டு திரும்ப இந்த லைனை விட்டு கீழே வரும்போது மட்டும்தான் புட் ஆப்ஷன் எடுக்கும். அதே போல் 35,300 தொட்டாலோ இந்த லைனை விட்டு கீழே வந்தாலோ நமக்கு கால் ஆப்ஷன் பை பண்ணாது. திரும்ப மேலே வந்து 35,300 மேலே கேண்டில் வரும்போது தான் கால் ஆப்ஷன் பை ஆகும். இன்றைக்கி வந்து மார்க்கெட் வந்து ரொம்ப சாப்பியாக இருக்கும்னு நினைக்கிறேன். ரெண்டாவது, ஸ்கேல்பிங் எதுவும் எடுக்கலை, எடுத்த உடனே சொல்கிறேன். 1.5 மணி ஆகுது. இப்போ வந்து நம்ம 35,500 கால் ஆப்ஷன் ரோபோவில் 8 லாட் பை பண்ணியிருக்கோம். அது நெஸ்ட்லேயே விழுந்திருக்கு. ஆல்மோஸ்ட் எம்டிஎம் பார்க்குறோம். நமக்கு வந்து ஒரு 2,200 கிட்ட எம்டிஎம் மைனஸில் இருக்குது. வெயிட் பண்ணி பார்க்கலாம். டைம் பார்க்குறோம், 12:48 ஆகுது. இப்போ நம்ம பை பண்ண கால் ஆப்ஷன் வந்து மேலே போயிட்டுருக்கு. ஆல்மோஸ்ட் வந்து இப்போதைக்கு நமக்கு ப்ராஃபிட் பார்த்தீங்கன்னா ஒரு 5,000 கிட்ட ப்ராஃபிட் இருக்குது. இப்போதைக்கு கொஞ்சம் வெயிட் பண்ணி பார்க்கலாம். டார்கெட் 1 அச்சீவ் ஆனதுக்கப்புறம் நம்ம அதை முடிவெடுக்கலாம். ஏன்னா டார்கெட் 1ல வந்து நான் ஹாஃப் ஆஃப் த குவான்டிட்டி கட் பண்ணலாமா இல்லை ஃபுல்லாகவும் கட் பண்ணலாமான்னு பார்த்துட்ருக்கேன். ஏன்னா இன்றைக்கி மூமெண்ட் அந்த மாதிரி இருக்கிறதுனால ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம். இப்போ பார்க்குறோம், இப்போ நம்முடைய டார்கெட் 1லேயே வந்து எல்லாமே கட் பண்ணிட்டோம். ஏன்னா நமக்கு ஹியூஜ் குவான்டிட்டி இருந்ததுன்னா டார்கெட் 1ல கட் பண்ணதுனால அது மட்டும் நம்ம ப்ராஃபிட் புக் பண்ணியாச்சு. அது வந்து ஆல்மோஸ்ட் ஒரு 15,890 ஆயிடுச்சு. அதே போல் பேங்க் நிஃப்டியில் பார்த்தீங்கன்னா கரெக்டாக வந்து நம்முடைய செல் ஏரியா 35,800 நம்ம செல்லு காத்தாலே நம்ம போட்டு வச்சுருந்தோம். செல் ஏரியாவில் கரெக்டாக செல் வந்ததுனால பேங்க் நிஃப்டியில் கரெக்டாக 35,800 புட் ஆப்ஷன் பை ஆயிருக்கு. அது பார்த்தீங்கன்னா ஒரு 435 ரூபா 450 ரூபா கிட்ட ப்ராஃபிட் இருக்குது. ஓவரால் 16,323 ரூபா கிட்ட இருக்குது. ஸோ இது மட்டும் வெயிட் பண்ணி பார்க்கலாம். டைம் பார்க்குறோம், கரெக்டாக 2.5 மணி ஆகுது. நம்மகிட்ட வந்து ஆல்ரெடி நம்ம ஸ்கேல்பிங் முடிச்சிருந்தோம். கரெக்டாக முடிக்கும்போதே நமக்கு வந்து இந்த புட் ஆப்ஷன் வந்து நமக்கு என்ட்ரி கிடச்சிது. ஏன்னா பேங்க் நிஃப்டியில் செல் கொடுத்தோடனே புட் ஆப்ஷன் ரோபோ பை பண்ணிடுச்சு. அது பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு வந்து நமக்கு ஒரு 750 ரூபா ப்ராஃபிட் இருக்குது. இது டைம் கரெக்டாக 2.5 மணி ஆகுது. இப்போ நம்ம பார்க்குறோம், நம்மக்கிட்ட வந்து இந்த ஒரே ஒரு புட் ஆப்ஷன் பை பண்ணது மட்டும்தான் கையில் இருக்குது. மற்றபடி வந்து எதுவும் இல்லை. ஏன்னா ஆல்ரெடி நம்ம ஸ்கேல்பிங்கில் புக் பண்ணிட்டோம். இது பார்த்திங்கன்னா இது வந்து ஒரு 1,000 ரூபா கிட்ட ப்ராஃபிட் இருக்குது. எப்பவுமே யூஸ்வலாக நான் 2.5 மணி மேலே பொசிஷன் வச்சுக்கிறது இல்லை. ஸோ இது நமக்கு ஆல்மோஸ்ட் இது 1:1 அந்த ரேஞ்சில் தான் ப்ராஃபிட் இருக்குது. ஸோ இது நம்ம செல் எக்ஸிட் கொடுத்துட்றோம். எனக்கு தெரிஞ்சு ரோபோவில் கட் ஆகிருக்கும். ரோபோலையும் கட் ஆகிருக்கு, நெஸ்ட்லையும் கட் ஆயிடுச்சு. ஒரு 16,900 நியர்லி 17,000 கிட்ட ப்ராஃபிட் வந்திருக்கு. நாளை ஒரு புது ட்ரேடில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.